தேவேந்திரகுல அரசாணை மத்திய அரசு அறிவித்தது என்று வேகத்தில் தாக்கத்தில் என்னை பழிவாங்கினார் நான் வேலை செய்யும் போது எந்த அண்ணாதி வேலை செஞ்சாரா அதை அப்பப்ப நான் முதலமைச்சர் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்களுக்கு ஒரு கால் புரட்சி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பட்டியலத்தில் இருக்காங்க அவங்களே எங்களோடு இணைக்க கூடாது என்று சாதி வெறி சொல்லிட்டு நீங்க யாரை குறிப்பிட்டீங்க அதிமுக அதிமுக சாதி வெறி சொன்னா நீங்க திமுக கூட பார்க்காம ஜாதி வெறியோட ஓட்டு போட்டு அண்ணா திமுக ஜெயிக்க வச்சாங்க ஓட்டு போட்டாங்க ஏன் ஓட்டு போட்டாங்கன்னா எங்க ஜாதிக்கார முதலமைச்சராக இருக்கா வரணும்னு சொல்லி அது ஜாதி வெறி பட்டியல் சமூகத்திலிருந்து வெளியேறணும் இடிவுன்னு சொல்லிட்டு அதே பட்டியல் சமூக மக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கூடிய தொகுதியில் போயிட்டு நீங்கள் நின்றதை வந்து ஒரு விமர்சனத்துக்குரிய மாறி ஏன் மக்கள் ஓட்டு வேணும் நாங்கள் உங்களை ஜெயிக்க வைக்கணும் ஆனால் எங்களை வளரக்கூடாது எங்கள் சமுதாயம் வளரக்கூடாது தெளிவாகவே ஓபிசிபிசி இருந்தாங்கன்னு அர்த்தம் அப்புறம் வாண்டியார் வந்து ஏடிக்கு விமர்சனம் செய்து எழுதிட்டு இருந்தார் அவருக்கு கூப்பிட்டு சீ கொடுக்குறாரு இது எல்லாம் யார் கொடுக்குறா இபிஎஸ் ஆனால் ஓபிஎஸ் கொடுக்குறாரு இது ஜாதி ரீதியா பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இன்னும் பின்தங்கி தான் இருக்காங்க அப்படின்றப்போ நாம் வந்து இந்த எஸ்சி பட்டியலேருந்து வேற பட்டியலுக்கு வந்து மாறப் மாறப்போகிறோம் அப்படின்னு சொல்லுறது வந்து அவங்களுக்கான உரிமைகளை வந்து பாதிக்காதான் கேட்குறோம் என்னுடைய மக்கள் விவசாயி

அன்னைக்கே கோயிலை பறி கொடுத்தான் நிலத்தை பறி கொடுத்தான் உடம்புல பறி கொடுத்தான் அந்த லெவல்ல கொண்டு வந்தது முத்திர குத்த போய் தான் இல்ல இப்ப என்ன பறிக்கொடுத்தப்பட்ட கோயில்கள் பறிப்பு நிலங்கள் பறிப்பு நம்முடைய சமூக மதி அப்பல உயர்த்து இப்ப இது எல்லாத்தையுமே வந்து நம்ம திரும்ப பெறுவதற்கு ஒரே ரீசன் வீச்சில போயிட்ட இந்த நிலங்களை வந்து நம்ம மீட்டிடலாம் கோயில் வந்து மீட்டலாம் நினைக்கிறீங்களா ஆமா எப்படி சாத்தியமா சாத்தியம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் திரு ஜான் பாண்டி அவர்கள் வணக்கம் வணக்கம் தேர்தலுக்கு பிறகு சந்திக்கின்றோம் உங்களுடைய செய்தியாளர் பார்த்திருந்தோம் அதிமுகவுடன் உறவு இருக்கின்றது ஆனால் கூட்டணி என்ன காரணத்திற்காக கூட்டணியிலிருந்து தேர்தலுக்கு பிறகு இவ்வளோ நாட்கள் கழித்தா வெளியே இருக்கீங்க தேர்தல் காலகட்டத்திலேயே நான் வந்து மனக்குமரோடு இருந்தேன் கூட்டணி தர்மம் என்பது அவர்கள் நிலைநாட்டவில்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிலைநாட்டவில்லை குறையாக சொல்வதாக என்ன வேண்டாம் ஆரம்பத்திலிருந்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நான் கூட்டணி வைப்பதுடைய நோக்கம் நாற்பது ஆண்டுகளுடைய போராட்டம் தேவேந்திர குல வேளாளர் அரசாணை அந்த அரசாணைக்காக வேண்டி நான் அவர்களோடு பயணித்த பொழுது பல முறை முதலமைச்சர்களை சந்தித்து கூடிய விரைவிலே நீங்கள் அரசாணை அறிவிக்க வேண்டும் என்று நான் பல முறை எப்போ வேணாலும் போய் பார்ப்பேன் அந்த மாதிரிலாம் ரெண்டு பேரையும் முதலமைச்சர் துணை இருவரையும் பார்த்த பொழுது செய்வோம் செய்வோம் என்று சொன்னார்கள் அதுபோன்று மத்திய அரசுக்கு நான் சென்று எல்லா அமைச்சர்களையும் பிரதமர் வரை நான் எல்லாரும் சந்தித்தேன் அவர்களும் எனக்கு ஆதரவு கொடுத்து அவர்கள் சொன்னதின் அடிப்படையிலே தான் தேவேந்திர கொலா வேளாளர் அரசாணை கிடைத்ததை நான் அறிகிறேன் இவர்கள் மனப்பூர்வமாக தேவேந்திர மக்களுக்கு

தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை கொடுக்கக்கூடாது என்று மண்முக முன்னாள் முதலமைச்சரை நிர்பந்தம் செய்ததாக நான் கேள்விப்பட்டேன் அறிகிறேன் அது அவர்தான் சொல்லணும் பதில் நான் தெரிஞ்சதை சொல்கிறேன் அதே மாதிரி துணை முதல்வர் ஓபிஎஸ் அண்ணனுக்கு தேவேந்திரகுல வேளாளர் மீது பற்று கிடையாது என்பதுதான் என்னுடைய ஆதங்கம் ஏனென்றால் தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை கொடுத்த பிறகு இந்த மக்களுக்கோ அல்லது மத்திய அரசில் இருக்கின்ற பிரதமர் அவர்களுக்கோ இதுவரை நன்றி சொல்லவே இல்லை அதை நீங்கள் கருத்தில் கொடுங்க அது மாதிரி தேவேந்திரகுலா வேளாளருக்கு அரசாணை கொடுத்ததுக்கு நன்றி மாநில அரசு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா ஏன் சொல்லலை அப்போ அவங்களுடைய என்ன இவர்களுக்கு கொடுத்த தவறு என்பது தான் நான் கருதுகிறேன் அதன் அடிப்படையிலே தேர்தல் நேரத்தில் இவர் எப்படியாவது போராடி முன்னூற்றி அறுபத்தோரு நாளுக்கு நான் கருப்பு சட்டை அணிந்து போராடி பெற்றுவிட்டானே என்ற வேகத்திலே பழி வாங்கும் என்ற நோக்கத்திலே என்னை எக்மூர் கான்ஸ்டுவன்சிலே நிறுத்தினார்கள் நீங்க கேட்டுக்கலாம் ஏன் நீ வெளியில வந்திருக்கலாமான்னு கேட்கலாம் எனக்கு புரியல பழி வாங்கும்னா இப்போ தேவேந்திர குல மக்களையோ இல்ல வந்து உங்களையும் வந்து திரு இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு வந்து பழி வாங்கும் நடவடிக்கை குறிப்பிட்டிருக்கீங்க இதுல என்ன பழி வாங்குறது எனக்கு புரியும் அதுதான் உண்மை நான் தென் மாவட்டத்தை சார்ந்தவன் என்பது உலகம் பூரா தெரியும் எல்லா அரசியல் கட்சிக்கும் தெரியும் தென் மாவட்டத்திலே அதிகமான செல்வாக்கு பெற்ற படைத்தவன் என்பது எல்லாருக்கும் தெரியும் தென் மாவட்டத்தில் நிற்க நிறுத்த வேண்டிய எண்ணெய் நான் கேட்ட தொகுதியை விட்டுவிட்டு எக்மோரில் நிறுத்த வேண்டிய காரணம் என்ன நீங்க எந்த தொகுதி கேட்டீங்க நான் பாசுதர் நல்லர் கேட்டேன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தர முடியாது என்றே சொன்னார்கள் அதற்கு காரணம் ஆரம்பத்திலே அண்ணா திராடம் பிரிந்த காலத்திலே அவன் எனக்கு உதவியாகிறதான் என்னால் விட்டுக் கொடுக்க முடியாது என்று சொன்னார் சங்கரம் கோயிலை பற்றி பேசினார்கள் அமைச்சர் இருக்கிறான் என்று அதை சப்பு கட்டு கேட்டாங்க அப்போ நான் வந்து ஓட்டப்படாத கேட்டேன் ஓட்டப்படாத நாங்கள் இயற்கையாக பல முறை மோகன் நின்று இருக்கார் அவருக்கு தான் கொடுப்போம்னு சொன்னாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சிறு கேட்டேன் சிலிபுத்தரை கேட்டபோது சிலுபுத்திர ஓபிஎஸ் என்ன தாரம் தாரன்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்கள் வந்து ஆர்கே நகரில் போய் நின்று சொன்னார் இது பழி வாங்கும் படலமா தென்மாட்டை தாழ்ந்தவனு தெரியும் தென் மாவட்டத்தில் நான் போனால் தான் எல்லா தொகுதி வே பிரச்சாரம் செய்யணும்னு சொல்லி வெற்றி பெற முடியும்னு சொல்லி இடைத்தேர்தல் நான் வெற்றி பெற வைத்தவன்னு என்பது தெரியும் எந்த அடிப்படையில் என்ன எக்மோ ஒரு கான்ஸ்ட் எடுத்துகிறாங்க மேலே வந்து அவங்களுக்கு கால் சொல்கிறீங்களா சொல்றீங்களா அப்படி தானே இருக்கணும் கூட்டணி தர்மம்னா என்ன கூட்டணி தரும் தர்மம்னா என்ன கூட்டணி தலைவர்களை அழைத்து பேசி எந்த தொகுதி வேணும்னு கேட்பாங்க நாங்கள் அஞ்சு தொகுதியோ பத்து தொகுதியோ கூட இந்த தொகுதி உங்களை வச்சிக்கானு சொல்லணும் நான் அங்கே கொடுக்க மாட்டேன் நீங்க தான் நிக்கணும் சொன்னா அது கமாண்டிங்ல அதிகாரமா என்ன என்ன அர்த்தம் அதுக்கு பதில் என்ன கூட்டணி என்ன அவங்களுக்கு புரிஞ்சு நடந்தாங்களா புரியாம நடந்தாங்களா அப்ப பழிவாங்க தானே நடத்துறாங்க நான் சொல்றேன் ஏன்னா தேவேந்திரகுல குல அரசாணை மத்திய அரசு அறிவித்தது என்று வேகத்தில் தாக்கத்தில் என்னை பழி வாங்கினார்கள் இந்த தேவேந்திர குல வேளாண் அரசாணை வந்து மத்திய அரசு அறிவிச்சிருக்கு ஆமா இந்த அறிவிச்சு இன்னைக்கு அமல்படுத்தி சர்டிபிகேட் வாங்கிட்டு இருக்கோம் அரசாணை வந்து நம்ம அதன் பேர்ல சாதி சண்டை வாங்கிட்டு இருக்கோம் ஆமா இந்த பெயரை பயன்படுத்தினால யாருக்கு எதிராக நீங்க வந்து இருக்கிறதோ அவங்க வந்து நினைச்சிட்டு இருக்காங்கன்னு கேக்குறேன் அது அவங்க தான் பதில் சொல்லணும் ஏன்னா நான் வந்து எந்த சமுதாயத்தையுமே நான் வெறுக்கிறேன் நீங்க வெளிப்படையாவே சொல்றீங்க இது வந்து ஒரு பழியாக நடவடிக்கை நிச்சயமா நூறு பர்சன்ட் வந்து இந்த சமூகத்திற்கு எதிராகவும் இன்னொரு சமூகத்திற்கு ஆதரவாக செயல்பட்டாதான் அந்த பெயர் திருத்தத்துக்கு எதிரானவங்களாம் இருக்க முடியும் அப்போ அப்படி நான் கேட்கிறேன் அவங்க எதுக்கு வந்து எதிரானவங்க கேட்கிறேன் அது அவங்க தான் சொல்லணும் பதில் ஏன்னா எனக்கு அப்படித்தான் மனசுல போட்டதான் நான் சொல்றேன் யான் பாண்டியன் தென் மாவட்டத்தில் நின்று வெற்றி பெற்றாலும் அவங்களுடைய கருத்து சமுதாயத்தையும் வளர்த்து விடுவான் அரசியலையும் வளர்த்து விடுவான் என்பது அவங்களுடைய தாக்கம் அதனால என்னை வாங்கணும்னு சொல்லி எக்மோர் எக்மோருக்கு எனக்கு என்ன சம்பம் நானே கேட்குறேன் ரெண்டாயிரத்தி ஒன்று சொல்லுவீங்க அந்த அம்மா காலத்தில் கொடுத்தாங்க அதனால கொடுத்துருங்க எங்கள் எங்கள் கேண்டிடேட் அண்ணாதிமக்களை கேண்டிடேட் இல்லை நான் வேலை செய்யும்போது என்ன அண்ணாதிமக்காரர் எவனாவது வேலை செஞ்சானா அது அப்பப்போ நான் முதலமைச்சர் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு மாவட்ட செயலாளர் இந்த ஏன் தொகுதிக்கே வரல பகுதிச் செயலாளரும் நிறைய பேர் வேலை செய்யலை எல்லாருமே என்னென்ன பண்ணாங்க அத்தனையும் அப்டேட் பண்ண இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன தோற வைக்கணும்னு சொல்லி மேல இருந்து இன்ஸ்டேஷன் கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி இல்ல நான் நேரடியாகவே கேட்கிறேன் இப்போ கொங்கு வேளாள் என்ற பெயர் வந்து நீங்க பயன்படுத்தணும்ன்றப்ப பாத்தீங்கன்னா குறிப்பா அந்த கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய திரு ஈஸ்வரன் போன்றவர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க எதிர்ப்பு முதல்ல ஆதரவு கொடுத்தா ரெண்டாவது எதிர்ப்பு தெரிவிச்சாரு முதல்ல ஆதரவு கொடுத்தார் உங்களுக்கு கொடுக்கணும் அதான் சரின்னு சொன்னாரு திமுகவில் வந்து அவர் பயணித்த பொழுது எதிர்ப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லுங்க எனக்கு கரெக்டாக பேசுகிறோம்ல அவர் மீடியாவில் கொடுக்கும்போது முதல்ல

உங்களை வந்து புறக்கணிக்கிறதுக்காக இந்த மாதிரி செயல்பட்டாங்க அப்படி பார்த்தா எங்கள் ஏரியாவில் கொங்கு வேளாளரே கிடையாது எந்த ஏரியாவில் கொங்கு வேளாளருங்கிற கவுண்டர்கள் கிடையாது ஒன்லி இந்த பக்கம் ஈரோடு சேலம் கோயம்புத்தூர் இந்த பக்கம் இருக்காங்க எங்கள் பக்கத்தில் கொங்கு வேளாங்க வேலையும் இல்லை இடமும் இல்லை வேளாளர் என்பது யார் அந்த கேள்விக்கு தான் பதில் நாங்களும் வேளாண் தொழில் செய்கிறோம் அவங்க கொங்கோல தான் செய்கிறாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது அவங்களுக்கு ஒரு கால் புணர்ச்சி இவங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பட்டியலத்தில் இருக்காங்க அவங்களே எங்களோடு இணைக்கக்கூடாது என்று அது ஒரு சிலருக்கு இருக்குது எல்லாருக்கும் சொல்ல முடியாது ஜாதி சொல்லிட்டு நீங்கள் யாரை குறிப்பிட்றீங்க அதிமுக அந்த மா அதிமுக சாதி வெறின்னு சொன்னால் நீங்கள் மேக்சிமம் இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு யார் யார் நினைக்கா அவ்வளோ ஜாதி வெறி பிடிச்சுவேன் இல்ல இங்க தலைமைத்துவமா இருக்கக்கூடியவர்கள் வந்து திரு இபிஎஸ் ஓபிஎஸ் தான் அப்ப இவங்களுக்கு முதல்ல இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேருக்குள்ளே காண்டவசம் இருக்கு முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க இதில் யார் தலைவர்னு போட்டுட்டு இருக்காங்க ஒத்த தலைமை இருந்தால் தான் என்ன எந்த கட்சியும் வழி நடத்த முடியும் அது இபிஎஸ்சாக இருக்கட்டும் அல்ல ஓபிஎஸாக இருக்கட்டும் இருவரில் யார் இருந்தாலும் சரி ஆனால் அவங்களுக்குள்ளே காண்ட்ரஸு அவங்களுக்குள்ளே போட்டி என் தொகுதியை நீ வரக்கூடாது ஓன் தொகுதியை நீ வரக்கூடாது என்ன இது எல்லாரும் பப்ளிக்காக மக்களுக்கு தெரியுது மீடியாவில் தெரியுது எல்லாம் தெரியுது சரி முப்பது முப்பத்தஞ்சு தொகுதி வந்து கொங்குகளில் ஒட்டு மொத்தமாக திமுக கூட பார்க்காம ஜாதி வெறியோட ஓட்டு போட்டு அண்ணாதிமுக ஜெயிக்கி வச்சாங்க இது நியாயம் தானே இல்லை உண்மையாக பார்த்தீங்களா இல்லையா எலெக்ஷனில் திமுக காரங்க கூட ஏன்னா ஈபிஎஸ் தான் ஓட்டு போட்டாங்க ஏன் ஓட்டு போட்டாங்கன்னா எங்கள் ஜாதிக்காரன் முதலமைச்சராக இருக்கா வரணும்னு சொல்லி அது ஜாதி வெறி ஜாதி பற்று வெறிலாம் சொல்ல பற்று பற்றில் ஓட்டு போட்டார் நாற்பது தொகுதி திமுக கூட நிறைய வாஷ் அவுட் ஆச்சு அதுக்கு ஈபிஎஸ் அண்ணன் ஜெயிச்சிட்டாரு அவர் ஜெயிச்சதனுடைய நோக்கம் வந்து ஜாதி தான் இருந்துச்சு வெறி நீங்கள் பற்றுதே பற்றுதான் கேளுக்கேன் அந்த ரீதியில் ரெண்டு பேருக்கும் எதிர்கட்சி தலைவருடைய போட்டி வந்துச்சு தென் மாவட்டத்தில் பணி தோல்வியை ஓபிஎஸ் பகுதியில் எல்லாமே தோல்வி அவர் என்ன கான்ஸ்டியூஷன் அவர் மட்டும் தான் ஜெயிச்சாரு அது நான் ஜான் பண்ணி போய் போய் தான் ஜெயிச்சார் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆமா தேவேந்திர குல வேளாளர் அதிகமாக இருக்கிற பகுதி போடி நாய்க்கணும் தெரு தெருவா வீதி வீதியா இவ்வளவு வேலையும் போட்டுட்டு நான் மெனக்கிட்டு அவருக்கு போய் வேலை செஞ்சேன் என்னை கூப்பிட்டாங்க அழைச்சாங்க வந்துருங்கன்னு போய் வேலை செஞ்சு ஜெயிச்சார் நல்லா புரிஞ்சுக்கங்க நான் கூட்டணி தருமத்தை காக்கக்கூடியவன் உண்மையாக விசுவாசியாக யாருனாலும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற கான்செப்டில் நான் பண்ணேன் அந்த ரீதியில் அவர் ஜெயிச்சார் புரியுதா

தேவேந்திர குல வேளாள அரசாணை கொடுத்ததற்காக ஓட்டு எண்பது விழுக்காடு ஓட்டு போட்டிருக்காங்க தென் மாவட்டங்களில் அந்த எண்பது விழுக்காடு ஓட்டு என்எம்கேக்கு பிஜேபி போட்டிருக்காங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க நிறுத்துற கேண்டிடேட்டு உங்களால் ஜெயிக்க வைக்க முடியல இவரு வச்ச இவர் போட்ட இபிஎஸ்என்எம் போட்ட தொகுதியில் எல்லாமே ஜெயிச்சிருக்கில்ல அப்போ அவருக்கு அந்த ஜாதி பற்று இருக்கிறத விட மற்றவங்களும் அவர் மேலே அபெக்ஷன் இருக்க போய் தானே ஜெயிக்க முடியும் ஒரு ஜாதினாலும் ஜெயிக்க முடியாது அப்போ அவரை வைக்கும் வைக்கும்போது அதனால் தென் மாவட்டத்தில் பிரச்சனை அவருக்கு போடலை அவருக்கு கேன்வாஸே அதிகமாக போகலை உங்கள் ஓப்பனாக சொல்லணும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க போயிருக்கணும் போயிருக்கதான் போகலை சரி அவரே ஒரு நிர்பந்தனை நின்று அவர் அந்த இடத்துல ஜெயிச்சார் கஷ்டப்பட்டு ஜெயிச்சார் அந்த ரீதியில் எதிர்கட்சி தலைவருக்கு ஏன் போட்டி போடணும் இவர் தான் மெஜாரிட்டியாக இருக்காரு நீங்கள் நின்றுக்கு பிறந்தே அவட் அதுக்காக மூணு மணி நேரம் நேர முறை கலெக்டாப் பண்ணி மொதல் நாள் ஒரு கூட்டம் ரெண்டு நாள் ஆள் கூட்டம் அப்போது இருவருடைய வேற்றுமையை அரசியல் ரீதியாக நான் நான் என்ற ஒரு மமதையில் பிரிவு கிடக்கிறது அப்போ ஒற்ற தலைமை இல்லை கொடுத்துற வேண்டியதானே தான் மெஜாரிட்டியா ஜெயிச்சிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் ஜென்டலா கொடுத்திருந்த மனிதாவனும் அப்போ பதவி ஏறி இருக்கு இந்த மக்கள் அதனால திண்டாடுறதாங்க ஏடிஎம்கே திண்டாடி எல்லாரும் திரும்பி ஒவ்வொரு கட்சிக்கு போய் சேரக்கூடிய நிலை ஏற்படுது இருவராலும் தான் இருவரும் ஒற்றுமையாகி ஒருவரை நியமனம் பண்ண இன்னும் வரைக்கும் முடியல இப்போ வரைக்கும் நான் ஒற்றை தலைமை ஈபிஎஸோ அல்ல ஓபிஎஸோ சொல்ல சொல்லுங்கள் ஆனால் அதையும் சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல்ல முடியாது அங்கே ரெண்டாக தான் இருக்கும் அதை நிச்சயமாக அது அப்போ உடைய தாசியும் ஆனால் அதுங்கிட்ட பெரிய தாசி இப்போ நண்பர்கள் இப்போ என்னுடைய நண்பர்கள் முக்குளத்தூரில் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பெரிய ஆள்கள்லாம் என்னோட தொடர்பில் இருக்காங்க நான் பழகிட்டு தான் இருக்கும் அவங்கக்கிட்ட நான் விவாதம் பண்ணும்போது முக்குலத்தூர் என்பது எந்த ஜீவோவில் இருக்குன்னு கேட்டிருக்கேன் அதுக்கு அவங்களால் பதிவு சொல்ல முடியல முக்குலத்தூர் நாங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க தவிர அவங்களுக்கு அவங்கள கிடையாது அவங்களா இப்போ சொல்லிக்கிட்டாங்க அவ்வளோ தான் கள்ளர் மரவர் ஒத்து போக மாட்டாங்க கள்ளர் தேவர் ஒத்து போக மாட்டாங்க தேவர் மரவர் ஒன்று தான் ஏதாவது வச்சுங்க தென் மாவட்டங்களில் தான் அதிகமாக மரவர்கள் அதிகமாக இருக்குது மரவர் தேவருங்கிறது ஒரே கம்யூனிட்டி தான் மரவர் தேவர்னு பிரிச்சுக்கிட்டாங்க தவிர தேவர் தஞ்சாவூர் இப்போது தேனியில் இருக்கிறாருன்னா அந்த பதி ராம்நாடு திருநெல்வேலி எல்லாம் தேவர் மரவர் தான் இந்த தஞ்சாவூர் சைடில் தான் அதிகமாக வந்து அகமடையார் சேர்வை கள்ளர் அப்படி இருப்பாங்க தேனி சைடில் கள்ளர் அப்படி இருப்பாங்க முக்குளத்தூர்னு சொல்லுவது யாரை இத்தனை பிரிவு இருக்கு இல்லை அப்போ அந்த முக்குளத்திற்குள்ள வந்து ஒற்றுமை கிடையாது தேவேந்திரக்குள்ள விளையாது எங்களுக்கு வந்து ஒற்றுமை இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ ஒற்றுமை ஆக்கிட்டாங்கல்ல பிரிஞ்சு வந்து ஒன்றா சேர்த்துட்டீங்கல்ல எங்களுக்கு கவர்மெண்ட் ஜீவோ கொடுத்தாங்க நான் கேட்குறேன் ரைட்ஸ் கேட்குறேன் ஜீவோ இருக்கியா நான் தேவேந்திரக்குள்ள விளையாடலாம் ஜியோ இருக்கு கவர்மெண்ட் நாம்ஸ் ஜனாதிபதி கைது போட்டு எல்லாம் கொடுத்தாச்சு முக்குளத்திற்கு எங்க இருக்கு அவங்களுக்கு தெரியாது உண்மையாக சொல்கிறேன் அதில் படித்தவங்கிட்டே கேளுங்களா முக்குளத்திற்கு ஜீவோ இருக்கான்னு கேளுங்க இல்லை கல்லர் மரவர் அகமடையார் கணத்ததோர் முக்குளத்தோர் இப்படி தான் பேசுவாங்க அதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது இல்லை யாரு அவங்களுக்குள்ள கொடுக்குவாங்க இருக்கா அவங்களுக்குள்ள பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா கிடையாது இப்ப எங்களுக்குள்ள இருக்கு இப்போ நாங்கள் கோயம்புத்தூர்ல பொண்ணு எடுத்துருக்கோம் ஒரு அப்போ அந்த உட்பிரிவுகள் இருந்தா கூட அப்போ ஒரு காலத்தில் கிடையாது இப்போ அதெல்லாம் மறுவிப்ப எல்லாரும் எங்க வேணாலும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற தேவேந்திர வேலைனா உடனே எங்க கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இருக்குது ஆனால் கள்ளர் மரவர் அகமுடையார் கள்ள இந்த உங்களுக்குள்ள குடுக்கறவங்கள இப்ப வரைக்கும் கிடையாது வெளிப்படையே கேட்கறது இப்போ கிடையாது எனக்கு தெரியாத சொல்றேன் இப்போ நண்பர்கள் நிறைய இருக்காங்க ஏழு சாதிகளை வந்து உள்ளடக்கி வந்து தேவேந்திர வேளாறுன்னு கொடுத்துட்டாங்க இந்த மூன்று சமூகங்களை வந்து உள்ளடக்கி முக்குளத்தோர்னு நூறு சமூகங்கள் எப்படி சொல்றீங்க கள்ளர் மறவர் அகமுடையார் சேர்வை அம்பலக்காரர் இல்ல அவங்க குறிப்பிட்டிருக்காங்கல்ல இப்ப முக்குளம்னா மூன்று குளங்களை உள்ளடக்கி சரி அப்படி இருக்கேன்னுபாங்க

தேவர் மரவர் வேற அது தனித்தனியாக தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படிதாங்க ஒருவருக்குள் ஒருவர் கொடுக்க வாங்கலும் கிடையாது பொன் கொடுத்து பொண்ணு எடுக்க மாட்டாங்க தஞ்சாவூர் காரங்க திருநெல்வேலிக்கு எங்கள் மரவர்களுக்கு எங்கள் ஏரியாவில பொண்ணு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க தேனியில் இருக்கவங்க தேவர் வந்து பெருமலைக்கல்ல பொண்ணு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க அந்த வேற்றுமே அப்படியே தான் இருக்குது ஆனால் கல்லர் மரவராக்க முடியாது மூணு பேரும் முக்கோளத்தோர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் இல்லை ஒரு சைடு பார்த்து சொல்ல முக்குள்ளத்தூர்னு தான் சொல்லுவோம் அந்த பிரிவை பார்க்கக்கூடாது என்பதுக்காக முக்குளத்தூர்ன்னு சொல்லலாம் நல்லது ஆசைக்குங்க ஆனால் ஜீவ சட்ட சட்டப்பிரகாரமோ இல்லை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க நீங்கள் பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு இழிவுன்னு சொல்லிட்டு நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க அதுலேருந்து நாங்கள் வெளியேறணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதற்காக இன்றைக்கி தேவேந்திர வேளாளர்களுடைய பெயரில் வந்து அரசாணை தான் வெளியிட்டு இருக்காங்க ஆனாலுமே கூட இன்னைக்கு நீங்களே வந்து தனித்தொகுதியில் தான் வந்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகியிருக்கு பட்டியல் சமூகத்திலிருந்து தான் வெளியேறணும் இழிவுன்னு சொல்லிட்டு அதே பட்டியல் சமூக மக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதியில் போயிட்டு நீங்கள் நின்றதை வந்து ஒரு விமர்சனத்துக்குரியதாக மாறிடுச்சு எப்படி பாக்குறீங்க அதாவது விமர்சனம் என்பது யார் வேணாலும் சொல்லலாம் இப்பவும் தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை எசியில தான் இருக்கு ஆமா கொடுக்கல அதுக்கு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த தேவேந்திரகுல வேளாளர் ஏழு உட்பிடுகளை உள்ளடக்கிறதுக்கு நாற்பது வருஷம் சண்டை போட்டுருக்கோம் கவர்மெண்ட்ல யாருமே செவி சாய்க்கல ஆனால் இப்போதான் பிரதமர் மோடி அவர்களால் கொடுக்கப்பட்டது தான் தேவேந்திரகுல அரசாணை எந்த மாற்று கருத்தும் கிடையாது மனப்பூர்வமாக இங்கே இருக்கிற அண்ணாதிமுக கொடுத்துன்னு சொன்னால் நான் ஏற்றுக்கிட மாட்டேன் அவங்களால தான் கொடுத்தாங்க அதுக்கு விசுவாசமாக இருக்கணும் என்பதற்காக கூட்டணி தருப்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நான் அண்ணாதிமுகவோட கூட்டணி இருந்தேன் இல்லாட்டா நம்ம வெளியில் போயிருப்பேன் என்னங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு தொகுதி கொடுக்குறாங்கன்னா மா ஒரு 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 மனுஷனுக்கு ஈவிரக்க வேண்டாம் ஏன் மக்கள் ஓட்டு வேணும் நாங்கள் உங்களை ஜெயிக்க வைக்கணும் ஆனால் எங்களை வளரக்கூடாது எங்கள் சமுதாயம் வளரக்கூடாதுங்களை தெளிவாகவே ஓபிஎஸ் சிபிஎஸ் இருந்தாங்கன்னு தான் அர்த்தம் இது அர்த்தமாக இல்லையா சொல்லுங்கள் அப்போது அவங்க வெறி அதான் உண்மை அண்ணாதிமுகவுக்கு ஆதரவு அளிக்காத ஜோதி யார் ஜோதிராமனுங்கன்னு ஒருத்தர் எனக்கு யாருன்னு தெரியாது அவரை ஓபிஎஸ் ஒரு சீட்டு கொடுக்காரு சேதராமன் திமுகவில் இருந்தார் அவர் என்னுடைய நண்பர் தான் அவரை கூப்பிட்டு ஒரு சீட்டு கொடுக்குறாரு அப்புறம் வாண்டியார் வந்து ஏடிமுக்கே விமர்சனம் செய்து எழுத்துட்டு இருந்தார் அவருக்கு சீ கொடுக்குறாரு இது எல்லாம் யார் கொடுக்குறா இபிஎஸ்ஆர்ல ஓபிஎஸ் கொடுக்குறாரு இது ஜாதி வெறியா ஜான் பாண்டி உண்மையிலே ஜாதி பற்றுடையவன் தான் எல்லாருக்கும் ஊர் உலகம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அனைத்து சாதி சமுதாய மக்களையும் அரவணைத்து செய்யலாம் எல்லாரும் என்னுடைய நண்பர்கள் நிறைய இருக்காங்க கொங்கு இருந்து தேவர்கள் இருந்து கல்லர்லேருந்து இருந்து அகமுடியாக இருந்து எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் நிறைய இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லாருடைய நான் சொல்லியிலாக இருப்பேன் எல்லாருடைய பழக்கம் ஜாதி என்பது வேறு நட்பு என்பது வேறு ஆனால் இவற்றை நட்பு இல்லை ஜாதி வெறி மட்டும் தான் நான் என்ன மாதிரி நட்பு இல்லைன்னுதான் நான் சொல்ல முடியும்

பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இன்னும் பின்தங்கி தான் இருக்காங்க அப்படின்றப்போ நாம வந்து இந்த எஸ்சி பட்டியலிருந்து வேற பட்டியலுக்கு வந்து மாறப்போகிறோம் அப்படின்னு சொல்றது வந்து அவங்களுக்கான உரிமைகளை வந்து பாதிக்காதான்னு கேட்குறேன் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் நாங்கள் எங்கே இருந்தோம் தேவேந்திர எங்கே இருந்தாங்க பிசியில் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் மாற்றிருக்காங்க அப்போ பொருளாதாரத்தில் நாங்கள் மேலே வரணுமா மான மரியாதைக்காக நான் வாழணும் நான் விவசாயி விவசாய பெருங்குடி மகன் என்னுடைய மக்கள் விவசாயி யாருக்கு அடிபணிஞ்சு போறேன் உழைச்சி மக்களுக்கு சோர் போடுறவன் இவனை எப்படி என்ன எஸ்சி பட்டியல வைக்கிறதா ஆர்குமெண்ட் வேற ஒண்ணும் கிடையாது அப்ப நீங்க எஸ்சி பட்டியல வந்து இழிவா பாக்குறீங்களா இழிவுன்னு எப்படி சொல்ல முடியும் ஏன் அவங்க அவ்வளவு சகோதரன் பார்க்க கூடாதா அவன இழிவுங்கிறது இந்த பாருங்க உங்களை நான் இழிவா பார்க்கறது வேற ஸ்டேட்டஸ் வேற நான் ஸ்டேட்டஸ் பாக்குறேன் ஏன் அப்படி நான் எஸ்சி இருக்க போற எனக்கு இழிவு படைச்சவனா அது தவறு அந்த என்னோட என்னமே தவறு எல்லாரும் சகோதரர் அதாவது எங்களுக்கு இருந்ததை ஏன் மாத்துறீங்க நாங்க இருந்து எதுல இருந்தோம் இல்ல நமக்கு நீங்க சொன்ன முப்பத்தி ரெண்டுக்கு பிறகு நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசியல் சட்டம் கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் தான் பல ஆய்வுகள் நடத்தி எந்தெந்த சமூகங்களை வந்து அந்தந்த சமூகத்தினுடைய சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியூர்ல வந்து அந்தந்த பட்டியல வச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் இப்ப இருக்கக்கூடிய தேவந்தர் குழு வேலையும் வந்து எஸ்சி பட்டியல வந்து வச்சிருக்காங்க முப்பத்தி மூணுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வரைக்கும் உங்களுக்கு நாங்க வந்து பிசில இருந்திருக்கிறோம் அப்போ உங்களுக்கு நாங்க பின்தங்கி இல்ல முப்பத்தி மூணுக்கு அப்புறம் நாங்க பின்தங்கி பட்டியல நமக்கு அதுக்கப்புறம் தான் எல்லாம் மறுசீரமைப்பு செய்யப்படுகிறோம் அப்படி கிடையாது அப்படி கிடையாது இந்த மக்கள் விவசாயிகள்னு சொன்னால் அந்த பக்கத்தில் விவசாயிகள் அதிகமாக இருக்குது கொங்கு வெலை அந்த பக்கத்தில் இந்த பக்கம் வன்னியர் இந்த ப நாங்கள் தென் மாவட்டங்களில் நாங்கள் இந்த விவசாயிகள்லாம் ஒன்றாச்சே இருந்தால் ஆட்சி அமைக்கக்கூடிய தகுதி இவங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லி அப்போவே பிளான் பண்ணி சதி பண்ணி எங்களை துண்டு துண்டாக பிரிச்சுட்டாங்க இதுதான் உண்மையான நிலை நல்லா புரிஞ்சுக்கோங்க இல்லை அப்போ இப்போ நீங்கள் கேட்கக்கூடியது வந்து நீங்கள் வந்து பிசி பட்டியலும் கேட்குறீங்களா மீதாச்சார அடிப்படையில் எத்தனை பேர் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்து அதன் அடிப்படையில் தகுதி அடிப்படையில் எங்களுக்கு கேட்குறோம் நான் இருந்தது பிசி இல்லைன்னு சொல்லலை அதுல அரசு நிர்ணயமன் இவங்க எம்பிசியில் சேக்கலாமா பிசியில் சேக்கமா என்னங்கிறது அவங்க தான் முடியும் இல்லை ஒருவேளை எம்பிசியில் சேர்த்தாலோ பிசியில் சேர்த்தாலும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகந்தான் நமக்கு பெயர் கிடைக்கப் போகிறது இல்லை நாங்கள் எங்களுக்கு வந்து எஸ் சிங்கும்போது மற்றவங்க தான் மனம் குறுகி எங்களை பார்க்குறாங்களோ தவிர சரியாக இருக்கக்கூடியவங்க வந்து பிசிஏஎம்சிஏ வந்து இழிவாக பார்த்தா பரவாயில்லையா இல்லை இழிவாக பார்க்குற பார்க்குற கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்குது நல்லா புரிஞ்சுக்கங்க இல்ல அவங்க பார்க்க மாட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்களா எஃப்சி வந்து பிசியும் எம்பிசியும் வந்து ஆமா அப்படி அப்படி ஒரு மன தாக்கம் எங்கிட்ட இருக்கு பார்க்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க அப்படி ஒரு மன தாக்கம் இல்ல நமக்கு நல்லா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல ஒரு எஃப்சி ல இருக்க கூடியவங்க வந்து எப்படி வந்து ஓகே ஈக்குவலா வந்து இங்க ஏங்க எங்களுடைய உரிமை பறிபோக கூடாதுங்க எங்க உரிமையை பறிச்சிட்டீங்க மீண்டும் கேக்குறங்க இப்போ தேவேந்திர குலால வேளாளர்கள் வந்து அங்க இங்க ஏழு உட்பிரிவுகளை பிரிச்சு 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 துண்டாட்டி தென்னல நெல்லை மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் இப்படி ஒரு மாவட்டமா பிரிச்சு இப்போ என்ன போராடி 40 வருஷம் கழிச்சு இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க தேவேந்திர குல வேளாளர் அட்டவணை பதினேழுல வந்து தேவேந்திர குலம்னு இருக்கு இன்னும் எல்லாரும் சேர்த்து வேளாளர் சேர்க்கணுங்கிற நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் விவசாயிங்களுக்காக இதுக்கு சில அரசியல் கட்சிகள் தூண்டி இந்த வேளாளர்னு கேட்காத சொல்லி தூண்டி விட்டாங்க அது சக்ஸஸ் ஆகலை ஏன்னா அது சும்மா ஃபேக்கில் பண்ணாங்க நான் வாட்ஸ்அப்பில் போட்டாங்க அதை பேசுனாங்க மீடியா போட்டாங்க ஒரு பத்து பேர் சொல்லி ஆண்டி மடம் கட்டு மாதிரி மடம் கட்டி பார்த்தாங்க போராடும்னு சொல்லி விரட்டி பார்த்தாங்க அதுல முதலமைச்சர் அவர்கள் தயங்கினாங்க நான் ஓப்பனா சொல்றேன் முதலமைச்சர் தான் நான் பல பேசும்போது சொல்லுவார் கொஞ்சம் பொருங்க அவசரப்படாங்க ஒரு ஒரு சாரார் இருந்துகிட்டு இருக்காங்கன்னு என்ன சொல்லுவார் ஆனா யாருங்கிறது எனக்கு தெரியும் அவருக்கும் தெரியும் ஆனா ஓப்பனா சொல்ல முடியல அந்த சாரார்ல அவரும் அடங்குறாரான்னு கேட்கலாம் இருக்கலாம் இல்ல அவங்களும் இருக்கலாம் அது அவர் தானே சொல்லணும் நான் எப்படி சொல்ல முடியும் யாருன்னா அவர் என்கிட்ட சொன்னார தவிர அவர் யாருன்னா அவர் தானே ஓப்பன் பண்ணணும் நான் எப்படி இன்னாருன்னா அவங்களை பழி சொல்ல முடியும் அவர் அண்ணன் சொன்னாருன்னா தான் தெரியும் யார் எங்களை இந்த மாதிரி பண்ண விடாம பண்ணாங்கன்னா அவர் ஓப்பன் பண்ணி சொல்லணும் பெரும்பாலும் அரசியல்வாதிகள் சொல்ல மாட்டாங்க நான் ஓபனா பேசிடுவேன் எங்களுக்கு அரசாணை வழங்குவதற்கு முக்கியமான காரணம் மத்திய அரசு மத்திய அரசின் அடிப்படையில தான் தேவேந்திரகுல வேலுளர் அரசாணை எங்களுக்கு கிடைக்கப்பட்டது அதுக்கு விஸ்வாசமாதான் அண்ணாதிரோட முன்னேற்றக் கழகத்திற்கு பிஜேபிக்கும் எங்க மக்கள் வாக்களித்தார்கள் நீங்க அண்ணாதிர அண்ணாதிரோட முன்னேற்ற கழகத்தை நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க இப்போ இந்திய ஜனநாயக கூட்டில் இருக்கீங்களா தேச ஜனநாயக கூட்டில் இருக்காங்க நம்ம இந்தியாவில் இருக்கிறீங்க இருக்கோம் சோ இதுல இருந்து விலகிட்டு இன்னுமும் அதுலயே இருக்கீங்க ஆமா எங்களுக்கு நன்றி விசுவாசம் வேண்டமாண்டமா நீங்க சோறு போட்டீங்கன்னா நன்றி சொல்ல மாட்டோமா திரு மோடி அவர்கள் மீது நன்றி விசுவாசமா இருக்கீங்களா எங்களுக்கு யார் விசுவாசமாக எங்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களோடு நாங்கள் விசுவாசம் யாராக இருந்தாங்க சார் ஸோ இதுக்கு காரணம் நீங்க முழுக்க முழுக்க மோடி அவர்கள் தான் சொல்லிட்டு கிளைம் பண்ணுறீங்க இந்த தேவேந்திர குல வேளாள் அரசாணை வருவதற்கு முழுக்க முழுக்க காரணம் மோடிஜி அவர்களும் அமிஷா அவர்களும் தான் காரணம் சென்னையை பொறுத்த மட்டும் மிஸ்டர் குருமூர்த்தி தான் காரணம்

தேவேந்திரகுல வேளாளர்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணி முழுமையா அவர் யாரு அவரு தான் சொல்லியிருக்காரு நான் கேள்விப்பட்டது எனக்கு அவர் பார்த்ததில்ல அவரை நான் பணத்திறப்பு நன்றி சொல்லியிருக்கேன் ஆனா அவர் தான் பண்ணியிருக்காருங்க இங்கே உள்ள மக்களுடைய என்ன அங்கே நிறைய பெரிய எங்களை பார்க்கறாங்களா அவர் தான் அவங்க காரணங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால சொல்றேன் நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க இப்போ பிசி சமூகத்துக்கு மாறணும்னு சொல்லிட்டு என்னுடைய கேள்வி என்னன்னா இன்னைக்கு பிசி சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய சமூகங்கள் வந்து நில உடமை இருக்காங்க பொருளாதார ரீதியாகவும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் அதிகார ரீதியாகவும் வந்து மேலோங்க இருக்கிறாங்க இப்ப இருக்கக்கூடிய தேவேந்திர வேலாருக்குள்ள சமூகத்தை வந்து கம்பேர் பண்ணும்பொழுது ஒருவேளை இந்த மக்களையும் அந்த மக்களோட வந்து நீங்க இடஒதுக்கீடு ரீதியா போட்டியிட வைச்சா இந்த மக்களால வந்து அவங்களோட சரிசமம் போட்டியிட முடியு நினைக்கிறேன் எப்படி முடியும் ஒரே ஒரு நிமிஷம் இல்ல இப்ப இவங்க வந்து நிலமுள்ள பெரும்பான்மை நிலமுள்ள சமுதாயமா வந்து பிசி சமூகத்தில் இருக்கக்கூடிய இப்போ அவங்க இருக்கிறாங்க

நிலத்தை பறிக்கொடுத்தான் உடமைகளை பறிக்கொடுத்தா அந்த லெவல்ல கொண்டு வந்தது இந்த எசிக்கிற முத்திர குத்த போய் தான் இல்லை இப்படி கோயில்கள் பறிப்பு நிலங்கள் பறிப்பு நம்முடைய சமூக மதிப்பு அப்போ நம்ம எவ்வளவு உயரத்துக்கு இருந்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம திரும்ப பெறுவதற்கு ஒரே ரீசன் பிசில போயிட்டா அந்த நிலங்கள் வந்து நம்ம மீட்டுடலாம் கோயில் வந்து மீட்டலாம் நினைக்கிறீங்களா ஆமா எப்படி சாத்தியமாகும் சாத்தியம் ஆகும் இல்ல எப்படி ஆகும் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் நான் நம்புறேன் எசியில ஏத்துக்கல மாட்டான் பீதியில் தான் ஏற்றுக்கலாம் நான் நம்புறேன் அவ்வளோதான் மக்களும் அவங்க என்ன நிலையில் இருக்கான்னு எனக்கு சொல்லுவாங்க இது வந்து இந்த மக்களுக்கு பாதகமாக அமையாதான் பாதகத்துக்குலாம் வாய்ப்பே இல்லைங்க நல்லா படிக்கிறாங்க நல்ல இப்போ பாருங்க ஒரு காலேஜில் ஒரு நிர்வாகத்தில் போய் இன்டர்வியூ போகிறான்னு வச்சுக்கோங்க எஜுகேஷனோ மெடிக்கலோ அதுக்கோ அட்மிஷனுக்கோ வச்சுக்கோங்க போன உடனே இவன் மெரிட்டில் பாஸ் ஆகிறான் நல்லா வச்சுக்கோங்க ஆயிரத்துக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மார்க் வாங்குகிறான் யார் எங்கே தேவேந்திரங்கள வேலைன்னு வச்சுக்கோங்க அவனை எயில் கொண்டு சேர்க்காங்க தெரியுமா எஸ்சியில் கோட்டாவில் கொண்டு சேர்க்காங்க அவன் மெரிட்ல படிச்ச வேண்டிய நிலை என்ன அது பதில் சொல்லுங்க இல்ல உங்களுக்கு தெளிவா தெரியும் நமக்கு வந்து யாரெல்லாம் மெரிட்ல வரலாம்னா ஒரு குறிப்பிட்ட மார்க்குக்கு அப்புறம் எடுத்திருந்த எல்லாரும் ஓபன் கேட்டகரியில வந்து போட்டிடலாம் இங்க எஸ் ஆர் ஓபன் கேட்டகரியில வந்த எங்களுடைய மக்கள் யாருக்காவது ஓபன் கேட்டகரியில ஒன்னு கொடுத்தான்னு சொல்லுங்க அரசா ஓபன் கேட்டகரி கொடுக்கல ஏனா மெஜாரிட்டி வந்தவங்க நம்ம ஆளு வந்திருக்கான் ஓபன் கேட்டகரியில வருவதற்கான மார்க் இருந்தா கட்டாயமா நீ எஸ் இருந்தாலும் பிசிஆர் இருந்தாலும் எம்பிசிஆர் இருந்தாலும் அவங்க ஓபன் கேட்டகரியில தான் வருவாங்க இல்ல இல்ல அது பொய்யான தகவல் நீங்கள் பாருங்க சர்வே பண்ணி பாருங்கள் நான் நான் ஆதாரத்தோடு சொல்ல முடியும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அவ்வளோ பேரும் அட் சும்மா சாதாரண காலேஜ் அட்மிஷனில் கூட மார்க் ஆண்டின் அடிப்படையில் இவன் மேலே இருந்தாலும் கூட அந்த கோட்டாவை நிரப்பி அந்த அதுக்கு தகுதி உள்ளவனை கீழே தெளிவிடறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மெரிட்டில் வர முடியாமலே இவனை எஸ்சி எஸ்சினே கொண்டு வந்துட்டாங்க இல்லை இந்த இது மட்டும் நீங்கள் திரும்பி பார்க்கணும்னு ஏன்னா அதிகமான மார்க் எடுத்தால் வந்து அவன் கண்டிப்பாக ஓப்பன் கேட்டகரியில் தான் போட்டிடுவாங்க அவங்க அந்த பட்டியில் ஓப்பன் கேட்டகரியில் அவங்க கொண்டு வரல எஸ்சியில் தான் கொண்டு வராங்க

இப்ப கொடுத்தது நான் பராமையில சொல்லல மூணு பர்சன்ட் இல்ல ஆறு பெர்சென்ட் கொடுங்க நல்லா இருக்கட்டும் அதே மாதிரி எல்லாருந்து இது வந்து இப்போ வந்து அதுவே ஒரு போராட்டம் நடந்துட்டு ஒரு ஏரியா போயிட்டு இருக்கு அதாவது ஜனத்தொகையின் அடிப்படையிலே வீதாச்சார அடிப்படையிலே சமுதாயத்தை பிரிப்பது தவறு ஆனால் அரசு செய்த சில இப்போ என் சொன்னோம்லாம் எஸ்சியில் இருக்கவனை கொண்டு போய் இருந்து கேட்டகிரில் ஃபஸ்ட்டில் வர்றவனை எஸ்சியில் கொண்டு சேர்த்ததுனால தான் எங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு நல்லா புரிஞ்சுக்கிங்க நான் இப்படி நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க நான் மெரிட்டில் பாஸ் ஆனவனை கோட்டா சேர்க்குறீங்க அப்போ கோட்டாவில் உள்ளவனே நிலை என்ன கீழே போயிடுறான் உள்ளே போக முடியல பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியல இந்த லெவலில் வந்து தேவேந்திரகுல வேளாள்தான் அதிகமாகவே எல்லா தக்கமும் இருக்குது படிப்பில் உயர்ந்திருக்கான் பதவியில் உயர முடியாமல் இருக்கான் அது மாதிரி எல்லா அக்ரிகல்ச்சரில் எல்லாத்துக்கும் நல்ல வேலை செய்யறாங்க இன்றைய வரைக்கும் எங்களுடைய தாய்மார்கள் சகோதரிகள்லாம் வயலில் ஊண்ணான காலேருந்து சாயங்காலம் வரைக்கும் குனிஞ்சு வேலை செய்வாங்க எல்லோரும் விவசாயி நில வச்சுருக்கலாம் நான் விவசாயம் விவசாய சொல்லலாம் ஃபண்டமெண்டலாக அவங்களால முடியுமா விவசாயி என்பது என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு பார்க்கணும் நான் விவசாயி தான் நான் இப்போ நான் ஆட்கள் வச்சு நான் வேலை பார்க்க முடியும் நான் வேலை செய்ய முடியாது நான் விவசாயி ஆனால் எங்களுடைய குளமே விவசாய குளம் இல்லை நேரடியாகவே இப்போ இப்போ வட மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கும் பறையர்களுக்குமான ஒரு எதிரான கட்டமைப்பு வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு தென் மாவட்டங்களில் வந்து தேவேந்தர் கோயிலாளர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய தேவர் சமூகத்துக்கு எதிரான ஒரு கட்டமைப்பு வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு ஒருவேளை இப்ப நீங்க பிசி சமூகத்துக்கு மாறிட்டீங்க பிசி பிசி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க உடனே வந்து உங்களுக்கு எதிரான அந்த வன்முறைகளோ அந்த பார்க்கக்கூடிய பார்வை எல்லாம் ஒரே ஒரு காலத்துல ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு காலத்துல தேவர் தேவேந்திர உங்கள பிரச்சனை நடந்தது உண்மை ஆனா இப்ப இல்ல இப்ப எல்லாருமே ஒற்றுமையா இருக்கும் அது ஒரு காலம் அது அரியா பருவத்துல அரியா பருவத்துல நடக்கும் சொல்ல பிரச்சனை வந்து நடக்கணும் இல்ல நீங்க அந்த அதுக்கு சொன்னீங்கல நீங்க பார்க்கக்கூடிய பார்வை வந்து மாறிடும் நினைக்கிறீங்களா ஒரு தாக்கம் தான் நான் போஷம் போராடி இந்த தேவேந்திர அரசாணை கிடைச்ச மாதிரி

அது முடியாது அது முடியாது முடியாது எனக்கு ஸ்டேட்டஸ் மரியாதை நான் பா எதிர்பார்க்குறேன் மரியாதை தான் நான் உடனே முஸ்லீமில் முஸ்லீமில் வந்து நிறைய பேர் போனாங்க இந்த மாதிரி ஸ்டாட்டஸ் கிடைக்கல மதம் மாற்றி போனாங்க மீனாட்சி வரத்துல இருந்து வரைக்கும் போனாங்க செய்யப்பட்ட வரைக்கும் எல்லா இடத்துலயும் நிறைய பேர் பல்க் பல்கா போனாங்க அப்போ வந்து ஜாதியை கொடுமை இருக்கும்போது நமக்கு அடைக்கலாம் கிடைக்கும் சகோதரமா போலான்னு பண்ணு அங்க மட்டும் என்ன வாழுது அங்கேயும் அவங்க நவ்பூசின்னு சொல்லி பிரித்து தான் வச்சிருக்காங்க அங்கேயும் ஒதுக்கி தான் வச்சிருக்காங்க நீ ஒவ்வொரு ஊரில் போய் பாருங்க எல்லா அங்கேயும் அவங்கள ஒதுக்கி தான் வச்சிருக்காங்க அவங்கள வேற தான் பார்க்காங்க

ஒரு காலகட்டம் இருந்ததுனால அவங்களுக்கு பிடிக்காதனால அவங்க வந்து போனாங்க ஏன் இன்றைக்கும் வந்து எத்தனையோ ஊர் தெருக்கில் இருக்கக்கூடிய கோயிலில் வந்து கால் இருக்கக்கூடிய மக்கள் போய்ட்டு உள்ள வழிபட முடியாத சிக்கல்களும் தினத்திருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஏரியாவெல்லாம் கிடையாதுங்க இந்த பக்கத்தில் இருக்க இல்லையாங்க அந்த இருக்கிற தலைவர் அரசியல் தலைவர்கள் தான் பார்க்கணு எனக்கு தெரிஞ்சு நான் விட மாட்டேங்க எந்த இடத்தையும் விட மாட்டேன் என் பார்வைக்கு வந்து லெவலில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு வந்து இந்து கோயிலில் எல்லாருமே போகிறோம் சரிசமமாக போகிறாங்க தாழ்த்தப்பட்ட பிசி பிசி எல்லாம் பார்க்குறது இல்லை எல்லோரும் வழிபடுறாங்க எல்லாம் போகிறாங்க ஒரு சில குக்கிராமங்களில் இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம் அவன் அறியாமல் இருக்கான் அதை நிலைநாட்டக்கூடியது திருத்தக்கூடியது அரசு அதை அரசு தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு ஒருவேளை அரசை பிரித்து ஆளுகிற மாதிரி அவன் படத்து அப்போதான் சரியா இருக்கணும் ஒரு செலவு நினைக்கலாம் இல்லையா அது அவர் அரசுடைய தவறு எங்களுடைய தவறு கிடையாது அந்த மக்களுடைய தவறு கிடையாது இது அரசு தான் அந்த பார்வையை சரியான பார்வையை பார்த்து அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி சட்டங்கள் வந்திருக்கு எசியஸ்ட் ஆக்ட் வந்திருக்கு போட்டு நிர்பந்தப்படுத்தி அவளே பிடிச்சி அடைச்சி போட்டு இன் மனதில் மனசெல்லாம் பாதிங்கன்னு சொல்லி அரசு தான் சொல்லணும் ஒன்னோடையும் ஜான்பாண்டியை போய் சொல்ல முடியாது எங்கள் பகுதியில் இருந்தது ஒரு காலத்தில் இருந்தது இன்னைக்கு எல்லாருமே தம்பியாக வழிபடும் எல்லா கோயிலையும் எல்லாரும் ஒன்றா இருக்கும் எங்களுக்குள்ள பிரிவோ பிள்ளவோ கிடையாது அப்போ ஜான்பாண்டியன் சாதி வெறியேன் இப்போ இல்லை ஜாதி பற்றாளர் அனைத்து சாதி சமுதாயத்தோடும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நிலையில் நான் இருக்கிறேன் எல்லா சமுதாயத்தையும் நான் வரவணைச்சு போகிறேன்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த சூழ்நிலை வேறு இந்த சூழ்நிலை வேறு சமீபத்தில் வந்து கொங்கு நாடு ஒரு கோரிக்கை வந்திருக்கு நீங்களும் கூட கேள்வி கேட்கும்போது எங்களுக்கு பாண்டிய நாடு கொடுன்னு கேட்டிருக்கீங்க ஆமாங்க பாண்டிய நாடுங்கிறது தானேங்க முதன்மையானது இல்லை ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்டாரிக்கல் பாண்டிய நாடு கொங்கு நாடு வேற பாண்டி நாடு வேற சோழ நாடு வேற அப்படித்தான் இருந்துச்சு சோழரசன் உலகம் பூரா ஆண்டான் சரியா ஹிஸ்டரி இது ஆனால் பாண்டி நாடு தான் வீரம் கருந்தேன் வீரமன் வீரத்துக்கு மரியாதை கொடுக்குற வீரத்துக்கு எங்க மண்ணு தான் பாண்டிய மண்ணு தான் நீங்க கொங்கு நாடுன்னு கொடுத்தால் எங்களுக்கு பாண்டி நாடுன்னு பாண்டி நீ கொடுத்தீங்கன்னா கேட்குறேன் நீ கொடுத்தாலும் கேட்குறேன் இப்ப இந்த பாண்டி நாடுன்ற கோரிக்கை வந்து அவங்க வச்சதுக்கு எதிர்பாரமா வச்சிருக்கீங்க அப்படி கிடையாது அவங்களுக்கு கொடுத்தா எனக்கு கேட்கறது உரிமை தானே

தமிழ்நாடு தான் இருக்கணும் அதுல வந்து அந்த நாடு இந்த நாடு கொங்கு நாடு சோழ நாடும் தஞ்சாவூர் காரங்க போராடுவாங்க பாண்டி நாடு நாங்க போராடுவோம் அது வந்து ஒரு தமிழ்நாட்டை சீர்களைக்கூடிய நிலை ஏற்படும் அது தவறு அப்படி அவங்களுக்கு கொடுத்தால் எனக்கு அப்படிங்கிறது என்னுடைய வார்த்தை நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்காக நன்றி 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 நன்றி